வணக்கம் நண்பர்களே, இது உங்க லேசி தமிழ் டெக் யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கு நாங்கள் என்ன பார்க்க பார்த்தீங்கன்னா, எங்கள் ஷோப்புக்கு பார்த்தீங்கன்னா சிசிடிவி போட்டுக்கிறேன். ஸோ அந்த சிசிடிவி போட்டுக்காக என்னென்ன இதில் பாவிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லித்தர போகிறேன். ஸோ நீங்களும் ஒரு சிசிடிவி போட்டிங்கன்னா இப்படி சாமான் பாவிச்சிருக்கான்னு பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எங்கள் ஷோப்பில் போட்டிங்கன்னா சிசிடிவி பற்றி ஒரு சின்ன ரிவ்யூ மாதிரி தான் இருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா பருத்தில் ஒரு ஆள் தான் போட்டுனவன். ஸோ அவர்கிட்ட கண்டக்ட் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தேவைனா கீழே போடுறேன். உங்களுக்கு தேவை நீங்கள் பருத்தில் இருக்கிறீங்களா ஜெஃப்னா வந்து தான் பேச உங்களுக்கு இருக்கிறீங்கன்னா நீங்கள் அவரை கண்டக்ட் பண்ணி பார்க்கலாம். என்னமா அமௌண்ட் முடியும் பூட்டுறக்கு என்னென்ன இதில் பூட்டெல்லாம் என்ன சொல்லி தருவேன். ஸோ உங்களுக்கும் போட்டு வந்து அவர் பூட்டு தருவேன். ஸோ அதில் அவர்கிட்ட கண்டக்ட் டீட்டெயில் கீழே இருக்குது, உங்களுக்கு தேவைன்னா பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஸோ பாருங்கள் எப்படி பூட்டிருக்காங்க, என்ன மாதிரி செட்டப்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ வீடியோக்குள்ளவே முழுசும் பார்ப்போம், வாங்க இருங்க இருங்க போகணும். முதல்ல போகிறதுக்கு முதல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகனை கிளிக் பண்ணிட்டு போங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கடையின் வியூ நீங்கள் பார்த்துக்கொள்ளையாக, அதாவது கேமரா பூட்டக்கு முதல் எப்படி இந்த இடங்கள் இருந்துருக்கு அப்படின்னு சும்மா காட்டுறாண்டி காட்டியிருக்கேன். இப்போ இதில் சாமான் கொஞ்சம் குறைவாக இருக்கும், பட் இப்போ சாமான் கூடவாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டிவிஆர் வரும், அவங்களோட லெட்டரெல்லாம் கொண்டுருக்காங்க ஏணி அதுகளெல்லாம். ஸோ அதெல்லாம் அதில் போட்டிருக்காங்க. அது மாதிரி இவங்களோட சாமான்கள் வந்து இதில் போட்டிருக்காங்க, என்னென்ன கொண்டுருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வாய்ஸ் பார்த்தீங்கன்னா ரெக்கார்டிங் பண்ணி பிறகு தான் வாய்ஸ் கொடுத்துருக்கேன். அதனால் வந்து கொஞ்சம் முன்ன பின்ன தான் வாய்ஸ் வரும், விட்டு விட்டு வாய்ஸல் வரும். ஸோ உங்களுக்கு விளங்குற அளவுக்கு நான் வந்து இந்த வாய்ஸ் இது கமாண்ட் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ இவங்க அவங்களோட சாமான் கொண்டுருக்காங்க, என்னென்ன சாமான் கொண்டுருக்காங்கன்னு பார்ப்போம். கேமரா டிவிஆர் நிறைய விஷயங்கள் கொண்டுருக்காங்க. ஸோ இதுலேயே நிறைய விஷயங்கள் எனக்கு என்னென்னு தெரியாது, பட் எனக்கு தெரிஞ்ச அவ்வளோத்துக்கும் வந்து நான் உங்களுக்கு வந்து இந்த ரிவ்யூ என்ன கொடுக்குறேன், என்ன மாதிரி என்ன சாமான்கள் அப்படியாண்டு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இன்னொரு சாமான் கொடுத்துருக்காங்க, எல்லாம் ஒன்று ஒன்றா பார்ப்போம். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஹிக்விஷன் டிவிஆரை பார்க்குறோம். ஸோ அதில் மேலே பார்க்கலாம் ஹிக்விஷன் போட்டிருக்காங்க. ஸோ இந்த ஹிக்விஷன் இதை நாங்கள் வந்து பாவிச்சிருக்கிறோம். கேமராவில் வந்து ஹிக்விஷன் கொஞ்சம் பரவாயில்லை, நிறைய பேர் ஹிக்விஷன் தான் யூஸ் பண்ணி கொண்டிருக்காங்க. நிறைய கேமரா இருக்குது, நாங்கள் ஹிக்விஷன் எடுத்துருக்கேன். இது வந்து டிவிஆர், இது பார்த்திங்கன்னா 4DVR சொல்லுவாங்க. அதாவது வந்து 4 சேனல் தான் இதில் வந்து கொடுத்து கொள்ளலாம். ஸோ இதில் 8 சேனல் கொடுக்கக்கூடிய மையம் கிடக்குது. ஸோ நீங்கள் உங்களுக்கு வந்து 8 சேனல் போட போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 8DVR போடலாம். ஸோ அப்படின்னா நீங்கள் 8 கேமரா வந்து பூட்டி ஒரு இதில் இணைச்சு கொள்ளக்கூடிய இருக்கும். இது நான் 4 போட்டுவிடுவேன், 4 இதில் எடுத்துருக்கிறேன். ஸோ அன்பாக்ஸ் பண்ணி ஓப்பன் பண்ணேன்டா எனக்கு பார்த்தீங்கன்னா வெள்ளை பாக்ஸாக இருக்குது, இதுதான் டிவிஆர்ன்றது. ஸோ இதில் சில டைமில் பேரல் மாறி சொல்லுவேன், ஏன்னா எனக்கே வந்து இதில் பற்றி ஃபுல்லாக டீட்டெயில்ஸ் தெரியாது, நான் வந்து கேமரா ஃபிக்ஸிங் செய்கிறே இல்லை. ஸோ எனக்கு இதில் ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரியாது. பார்த்தீங்கன்னா சார்ஜர் கொடுத்துருக்காங்க, டிவிஆருக்கு சார்ஜ் போடுறதுக்கு சார்ஜர் கொடுத்துருக்காங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக ஒரு மவுஸும் கொடுத்துருக்காங்க, டிவிஆர் ஆப்ரேட் பண்ணுறக்காண்டி அதுக்கு மவுஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா கேமராண்ட வயர்களும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலாம் வந்து ஜாயிண்ட் ஆக போகுது. ஸோ இந்த டிவிஆர்லாம் வந்து எல்லா வயர்கள் பவர் மற்ற எங்களை டிஸ்பிளே அண்ட் எல்லா விஷயங்களும் இதுக்கெல்லாம் வந்து எங்களை ஜாயிண்ட் ஆகும். ஹெச்டிஎம்எல் ஆகணும் இல்லை வந்து எங்களோட வைஃபை கனெக்ஷன் ஆகணும், எல்லா விஷயமும் இதெல்லாம் வந்து நாங்கள் வந்து ஜாயின் பண்ண போகிறோம். ஆன்லைனில் பார்க்கணும்னா வைஃபை வந்து ஆட் பண்ணணும். ஸோ அதெல்லாம் இதெல்லாம் வந்து கனெக்ட் பண்ணணும். ஸோ இதில் உங்களை பாதுகாக்கக்கூடிய இருக்கும். ஸோ அடுத்த பார்த்தீங்கன்னா ஹிக்விஷன் அப்படின்ட்டு போட்டிருக்கு. இது இது என்ன அப்படின்ட்டு பார்ப்போம். இதில் முன்னுக்கே போட்டிருக்காங்க இன்டோர் அவுட்டோர் அப்படின்ட்டு புல்லட் கேமரான்னு போட்டிருக்காங்க. ஆமாம், இதுதான் கேமரா, ஹிக்விஷன் தான், எல்லாமே ஹிக்விஷன் தான் பாவிச்சிருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இன்டோர் அவுட்டோர், இன்டோருக்கும் பாவிக்கலாம் அவுட்டோருக்கும் பாவிக்கலாம் புல்லட் கேமரா. ஸோ இதை நான் வந்து பாவிச்சு எடுத்துருக்கிறேன், 1080p எடுத்திருக்கேன். ஸோ இதிலேயே 720p இருக்குது, 2MB 5MB என்ற நிறைய இதெல்லாம் கிடக்குது. ஸோ நான் 1080p எடுத்திருக்கேன் ரெசொல்யூஷனில் பார்த்தீங்கன்னா. ஸோ இது வந்து இன்டோர் அவுட்டோர் ரெண்டுக்குமே பயன்படுத்தக்கூடிய மாதிரி ஒரு புல்லட் கேமரா தான் நான் வந்து எடுத்திருக்கிறேன். ஸோ அதை அன்பாக்ஸ் பண்ணோம்னா இது இப்படி 4 கேமரா எடுத்திருக்கிறேன். ஸோ ஒன்று உங்களுக்கு அன்பாக்ஸ் பண்ணி முதல்ல காட்டுறேன் என்ன என்ன மாதிரி கிடக்கு அப்படியாண்டு. ஸோ ஒவ்வொரு 5MB கேமரா எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் குவாலிட்டியாக இருக்கும் ஜூம் பண்ணி பார்க்குறக்கு. 1080 இப்போ நான் எடுத்த மாதிரி எடுத்திங்கன்னா இன்னும் நார்மலாக இருக்கும் பார்க்குறக்கு. இதே 720 எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து கிளியர் குறைவாக இருக்கும், 2MB இருக்குது. அப்படி ஒவ்வொரு இதையும் எடுக்க அது உங்களோட ஜூம் பண்ணி உங்களோட குவாலிட்டியை கூட்டணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பாவிச்சுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இதிலேயே பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட் கேமராவும் இருக்குது, கலர் கேமராவும் இருக்குது. அதாவது இரவு டைமில் வந்து பிளாக் அண்ட் ஒயிட் எடுக்கிறதும் இருக்குது, கலர் எடுக்கிறதுக்கும் இருக்குது, நைட் விஷன் கேமரா. ஸோ இது நைட் விஷன் கேமரா தான். ஸோ அது நீங்கள் வந்து உங்களுக்கு கலராக தேவையா கலராக பாவிக்கலாம், இல்லை பிளாக் அண்ட் ஒயிட்டாக தேவையா பிளாக் அண்ட் ஒயிட்டாக பாவிச்சு கொள்ளக்கூடிய இருக்கும். உங்களுக்கு எது தேவையோ அதை நீங்கள் வந்து நைட் விஷனுக்கு என்ன தேவையோ அப்படியான கேமராவை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரைஸ் கொஞ்சம் வித்தியாசப்படும். இதுதான் கேமரா பார்த்தீங்கன்னா, கேமரா வந்து வயர் கொடுத்துருக்காங்க, எங்களோட டிவிஆர் இணைக்கிற வயர் வந்து அதோட மெச் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ கேமரா எடுத்தோம்னா உங்களுக்கு வந்து கேமரா வந்து எல்லா பாகைக்கும் வந்து திருப்பி கொள்ளக்கூடியமாக இருக்குது, அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது 360 பாகை திருப்பி இல்லாது. ஸோ 180 பாகைக்கிட்ட திருப்ப முடியும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி கொடுத்துருக்குறாங்க. இது ஹிக்விஷன் கேமரா தான், முன்னுக்கு கருப்பு இது போட்டிருக்காங்க, முன்னுக்கு பிளாஸ்டிக் ஒட்டி இருந்தவங்க. ஸோ அதெல்லாம் நான் உரிச்சிட்டேன்.
ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா நாலு கேமரா வந்திருக்கு. இந்த குவாலிஃபிகேஷன் உங்களை வெளியே பார்த்துருப்பீங்க 1080p. ஸோ இதில் உங்களுக்கு எது தேவையோ அதுக்கிட்ட மாதிரி பாவிக்கலாம். கொஞ்சம் குவாலிட்டி எடுக்கும்போது கேமரா சைஸும் பெருக்கும், கொஞ்சம் லாங்காக ஜூம் பண்ணியெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் பெரிய கேமராவும் போட்டுக்கலாம். ஒவ்வொன்றும் ஒரு ப்ரைஸில் இப்போ 3000, 2000, 5000 இருக்குது. அடுத்த பார்த்தீங்கன்னா இதுவும் பார்த்தீங்கன்னா இன்டோர் அவுட்டோர்னு போட்டிருக்காங்க, ஃபோட்டோ ப்ரூஃப் ஹை குவாலிட்டின்னு போட்டிருக்காங்க. இது ரெண்டு பார்த்தீங்கன்னா பவர் சப்ளை. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேமராக்கும் ஒவ்வொன்று பூட்டுவோம். ஸோ கேமரா இதோட கனெக்ட் ஆகி தான் நாங்கள் வந்து கரண்ட்டுக்கும் டிவிஆருக்கும் வயர் போகுது. ஸோ ஏதாவது ஒரு சோக்கெட்டில் ஏதாவது பிரச்சனை நடந்தாலும் எங்களுக்கு வந்து கேமரா பாதிக்காது, முழு சோக்கெட்டும் பாதிக்காமல் இது உங்களை பவர் சப்ளை வந்து பாதிக்கக்கூடியமாக இருக்கும். இது இன்டோர் அவுட்டோர் ரெண்டுக்கும் பயன்படுத்தலாம். சேம் டே பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ப்ரூஃப் கொடுத்துருக்காங்க. ஸோ தண்ணி பிரச்சனை இருக்காது. ஸோ இது வந்து நீங்கள் வந்து உங்களோட கேமரா பாதிக்காமல் உங்கள் டிவிஆருக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, ஒரு பிரச்சனை நடந்தால் எல்லா கேமராவும் அடிக்கக்கூடாது, ஒரு பிரச்சனையும் நடக்கக்கூடாதுன்னா நீங்கள் வந்து இதை போட்டிங்கன்னா உங்களுக்கு இதுதான் பிரச்சனையை கொடுக்குமே இல்லையே, உங்களோட கேமரா வந்து பாதுகாப்பாக இருக்கும். ஸோ அதுக்கு இந்த பவர் சப்ளை வந்து முக்கியமான இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா யார் சொன்னது, இதெல்லாம் உனக்கு எப்படி தெரிஞ்சு கேட்காங்க, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கேமரா போட்டுறது தான் வந்து எனக்கு இப்படி இப்படி என்று கொஞ்சம் கொஞ்சம் சொன்னவர். ஸோ அதை வச்சு தான் நான் வந்து உங்களை சொல்லி கொண்டிருக்கிறேன். முழு விஷயம் என்னால் சொல்ல முடியல. ஸோ உங்களுக்கு வந்து அவர்கிட்ட கான்டாக்ட் நம்பர் கீழே கொடுப்பேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் அவரோட கழிச்சு உங்களுக்கு மேலதிகமான தகவலை வந்து பெற்றுக்கொள்ளக்கூடியாக்கும் கீழே கான்டாக்ட் நம்பர் இருக்கும். ஸோ கீழே கான்டாக்ட் நம்பர் ஓடிக்கொண்டிருக்கு, மேபி நான் போடுவேன், இல்லைன்னு பார்த்தீங்கன்னா கடைசியில் கொடுப்பேன். ஸோ நீங்கள் அதில் போய் படுத்துக்கொள்ளக்கூடியா இருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா எங்களை டிவிஆர் வந்து செட் பண்ணி கொண்டிருக்கிற தருணத்தில் எடுத்த வீடியோ. இங்கே பார்த்திங்கன்னா ரெண்டு கேமரா பூட்டிருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நானும் சரி ஏறி நானும் கேமரா பூட்டுவோம் அப்படின்ட்டு பிளான் பண்ணி நானும் வந்து கஷ்டப்பட்டு ஏறி ஒரு கேமரா எடுத்து பூட்டுவோம் அப்படின்ட்டு போன அப்புறம் தெரிஞ்சிச்சு எப்படி பூட்டுன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு. ஸோ அப்படியே சும்மா வச்சு ஒரு ஆக்சனோட காட்டி போட்டு வீடியோவை காட்டிட்டு நான் அப்படியே வந்து இறங்கி வந்துட்டேன். ஸோ இப்படி கேமரா வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு கேமரா பூட்டியாச்சு, மொத்தம் நாலு கேமரா எல்லா இடத்தையும் கவுன்ற மாதிரி நாங்கள் வந்து கேமரா பூட்டியாச்சு. ஸோ அங்கால பார்த்தீங்கன்னா டிவியும் ஒரு மொனிட்டரும் வந்து வாங்கிட்டு வந்தவங்க, செகண்ட் மொனிட்டரும் உண்டு. ஸோ அதையும் வந்து நாங்கள் பொறுத்தி இருக்கிறோம். இதில் வந்தவர் தான் பார்த்தீங்கன்னா அந்த கேமரா பூட்டுறது வந்து இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அவர்கிட்ட கண்டெக்ட் நம்பர் அவர்கிட்ட டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு இவரோட கண்டெக்ட் பண்ணி உங்களுக்கு வந்து கேமரா பூட்டணும். இவர் வந்து பருத்துறையில் இருக்கிறார், சில்லங்கால ஜெஃப்னால பருத்துறையில் இருக்கிறார். ஸோ உங்களுக்கு வந்து பருத்துறையில் இருக்கட்டும் இல்லை வந்து ஜெஃப்னாக்குள்ள எங்கேயா இருக்கட்டும் வந்து வீடு வந்து வீட்டுக்கு வந்து அவங்க வந்து இப்படியாக பூட்டி தருவாங்க. ஸோ உங்களுக்கு வந்து தேவை இல்லை எப்படி மேலே தகவல் பெற்றுக்கொள்ளணும், என்ன மாதிரி ப்ரைஸல் முடியுது, என்ன மாதிரி விஷயங்கள் இருக்குது, எப்படி குவாலிட்டியில் இருக்குது தெரிஞ்சு கொள்ளணும், இல்லை உங்களோட வீட்டுக்கும் பொறுத்தோம்னு நினச்சிங்கன்னா இதை வந்து கண்டெக்ட் நம்பரை கண்டெக்ட் பண்ணிக்கொள்ளுங்கள். கண்டெக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து இவரோட தொடர்பு கொள்ளக்கூடிய வாரண்டியெல்லாம் நிறையவடியாக கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் வந்து இவரை கண்டெக்ட் பண்ணிக்கொள்ளுங்கள், முழு டீட்டெயில்ஸும் பெற்றுக்கொள்ளக்கூடிய இருக்கும். வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. மீண்டும் ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம். Everybody knows that I'm breaking down. Everybody knows I ain't faking now. Everybody knows my heart's faking now. Yeah, she hates me now. I made mistakes, but now I don't ever want to be alone. I don't really ever feel at home on my own in the zone. That's the only way I know. Feeling